ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாளாக வந்து என்னால் வ்ளாகு இல்லை வந்துட்டு வீடியோஸ் எதுவுமே ஷூட் பண்ண முடியல. பல வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணி ப்ரைவேட்டில் வச்சுருந்தேன். அந்த வீடியோஸ்லாம் வந்து என்னோடய மெயில் ஐடி ஒரு பழைய ஃபோன் ஒரு ஃபோன் இருந்துச்சு, அதில் போட்டு ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் பப்ளிக்கில் மாற்றி உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், அவ்வளோதான். ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. வீடியோஸே ஒரு வாரத்துக்கு மேலே 2 வாரமாகவே நான் வீடியோஸ் எடுக்க முடியல. ஸோ அப்போ வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு, என்னடா ஒரு வீடியோஸ் கூட எடுக்கவே முடியல அப்படின்னு. ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இதுதான் என்னோடய மொபைலு. இது என்ன மொபைல்னு பார்த்தீங்கன்னா, ஹானர் 8 லைட்டு. இது வாங்கி ஒரு 3.5 வருஷத்துக்கிட்ட ஆகுது. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோன் வந்துட்டு பேக் சைட் பாருங்கள் இப்படி தான் இருக்கும். செம்ம கண்டிஷனுங்க, சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு ஒரு கிராக் கூட இருக்காது பின்னால், அவ்வளோ சூப்பர். பேக் டச்சு ஃபிங்கர் பிரிண்ட் பேக்கில் இருக்கும், சூப்பராக இருக்குங்க. கிளாரிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபோனில். ஸோ எக்ஸ்போர்ட்டில் ஏதாவது மிஸ்டேக் ஆகும்போது தான் உங்களுக்கு வந்துட்டு கிளாரிட்டி சரியாக இல்லாமல் இருக்குமே தவிர, வீடியோட கிளாரிட்டி வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வந்து பேக் சைட் வந்துட்டு ஒரு பழைய ஃபோன்னே சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருக்கும், தெரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபோன் தான் இது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா, ஃபோன் வந்து லைட்டாக வந்து அந்த மேலே ஸ்க்ராட்ச் கார்டு ஒட்டுவோம்ல, அந்த ஸ்க்ராட்ச் கார்டில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஸ்க்ராட்ச் விழுந்துருச்சு அப்படின்னா அது உடனே மாற்றிடணும். அது மாற்றலை அப்படின்னா என்ன ஆகும்னா, உள்ளுக்குள்ளே வந்து அதாவது நம்மளோட டிஸ்பிளேயில் வந்து அது படிய ஆரம்பிச்சிடும். படிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த ஹோல் ஃபோனே வந்துட்டு வீணாக போன மாதிரி தான். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம உடனே நம்ம என்ன பண்ணிடணும், மாற்றிடணும், அந்த ஸ்க்ராட்ச் கார்டை மாற்றிடணும். நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு 1 மந்த் அளவுக்கு விட்டுட்டேன். என்னால் நான் வந்துட்டு திருச்சி போகவே முடியல, அதனால் நான் மாற்ற முடியாமல் வச்சுருந்தேன். அப்போ இந்த சைடில் வந்துட்டு லைட்டாக கிராக் விழுக ஆரம்பிச்சிச்சு. நான் வந்துட்டு லைட்டாக தானே கிராக் விழுந்திருக்கு, மற்றபடி எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருந்துச்சு மொபைலில், அதனால் நான் எதுவுமே வந்துட்டு கண்டுக்கல, அப்படியே விட்டுட்டேன் நான். கொஞ்ச நாள் என்னாச்சுன்னா, தம்பி சைக்கிள் ஸ்கேட்டிங் ஸ்கூட்டர் ஓட்டும் போது இதில் ஏற்றிட்டான் போல், அவனுக்கே தெரியாமல் ஏற்றிட்டான். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு, தெரியுதா உங்களுக்கு? ஃபுல்லாக நல்லா நொறுங்கிடுச்சு, இந்த இடம் நல்லா நொறுங்கிடுச்சு. அப்படி இருந்துமே மொபைல் சூப்பர் கண்டிஷனில் இருந்துச்சு, நல்லா ஒர்க் ஆச்சு, ஃபோன் சூப்பராக பேச முடிஞ்சிச்சு, எல்லாமே நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, கொஞ்ச நாள் ஆக ஃபோனில் வந்துட்டு ஸ்பீக்கர் போயிடுச்சு. இந்த இடத்துல வந்துட்டு யாராவது ஃபோன் பேசுனாங்க அப்படின்னா எனக்கு கேட்காது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் ஸ்பீக்கர் போட்டு தான் பேசுன மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஒரு 1 மந்த் கிட்ட ஆயிடுச்சு. என்னாச்சுன்னா, நாம் பேசுகிறது ஆப்போசிட் பார்ட்டிக்கும் கேட்காமல் போயிடுச்சு. நான் ஸ்பீக்கர் அதாவது ஹெட்செட்டு இல்லை ப்ளூடூத் ஸ்பீக்கர் இந்த மாதிரி போட்டு தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். அது ஒரு 1 வீக் அப்படியே ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த 1 வீக்குள்ளே என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் வந்துட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு, தெரியுதா உங்களுக்கு? ஸோ ஃபோன் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்துட்டு எப்படி நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ரொம்ப ஒரு மோசமான நிலைமைக்கு வந்துட்டு என்னோடய மொபைல் வந்துட்டு போயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு பிளாக் கலரில் அப்படியே ஒரு அழுத்தம் கொடுத்துருச்சு. அது வந்துட்டு என்னோடய மிஸ்டேக் தான். ஒரு நார்மலாக எந்த ஒரு மொபைலுமே சரி, நார்மலான மொபைலையே எதுலேயும் போட்டு அடைச்சி வைக்கக்கூடாது. பர்ஸ்லேயே வந்துட்டு ரொம்ப நேரம் அடைச்சி வைக்கக்கூடாது, ஃப்ரீயாக இருக்கக்கூடிய பர்ஸில் தான் வைக்கணும். என்னது இந்த மாதிரி நொறுங்கியிருக்கு. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ணியிருக்கணும்னா, மொபைலை வந்துட்டு கையில் மட்டும்தான் வச்சுருக்கணும், அப்படி இல்லைன்னா ஹேண்ட்பேக்கில் போட்டிருக்கணும். நான் பர்ஸில் வச்சு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டேன். அது என்னாச்சுன்னா, நல்லா அடைப்பட்டு இந்த இடத்துல வந்து ஒரு டார்க் மார்க் விழுந்துருச்சு. அதாவது உள்ளுக்குள்ளேயே வந்துட்டு இந்த மாதிரி இந்த பிளாக் தெரியுதுல, அது இந்த இடத்துல மட்டும் விழுக ஆரம்பிச்சிச்சு. வந்து பார்க்குறேன், வீட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணி இப்படி பார்க்குறேன், மொபைல் இந்த மாதிரி மாறிடுச்சு. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். எனக்கு சடனாக எனக்கு யோசனை வந்தது, அச்சுச்சோ யூடியூப்பில் வீடியோஸே போட முடியாது, நான் என்ன பண்ண போகிறேன். எனக்கு அந்த தாட்டு தான் வந்துச்சு. எப்படியோ வந்துட்டு அப்பாவோட பழைய ஃபோன் ஒன்று இருந்துச்சு, அந்த ஃபோனை யூஸ் பண்ணி ஒரு 6-7 வீடியோஸ் கிட்டே நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட வீடியோஸே இல்லை. அப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்னார், மொபைல் தான் இப்போதைக்கு முக்கியம் உனக்கு, நீ மொபைல் ஒன்று வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னார். இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னேன். இல்லை பரவாயில்ல வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் வாங்குறதுக்காக திருச்சி போயிருந்தோம். ஸோ என்ன மொபைல் வாங்கியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் அப்படியே காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் சுப்ரீம் மொபைல்ஸ்னு ஒரு ஷாப் இருக்குது, அங்கே வந்து பார்த்துட்ருக்கோம். நிறைய லான்ச் புதுசாக இருக்குது, பட் ஆனால் எனக்கு வந்துட்டு விவோவில் வந்துட்டு சில மாடல்ஸ் பிடிச்சிருந்துச்சு. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். அண்ட் வந்து
ரெட்மி வந்துட்டு ஹீட் ஆகும்னு அவங்களே சொல்லிட்டாங்க, அதனால் அதை நான் அவாய்ட். ஸோ புது லான்ச் நிறைய வந்திருந்தாலும் நான் எதிர்பார்த்த மாதிரி சில மொபைல் தான் கிடைக்கும் நமக்கு. ஸோ டன் 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 சூப்பரான ஒரு ஸ்கைலைன் ப்ளூ பாருங்கள், சூப்பராக இருக்கு. விவோ S1 ஆக்சுவலி இப்போதான் நான் ஃபோனை வாங்கிட்டு வரேன். சரி, ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கலன்னு பார்த்தா இவன் போஸ் கொடுக்குறத பாருங்க. ஓகே ஓகே, சும்மா நில்லு, அப்படியே ஃபோட்டோ எடுக்கலாம். அம்மா பாரு. சரி அம்மா, உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருப்பேன் சொல்லு. என்ன ஓ விழுந்துருந்த, என்ன வாங்கிட்டு வந்திருப்பேன்னு சொல்லு. சரி, என்ன வாங்கிட்டு வந்திருப்பேன் சும்மா கெஸ் பண்ண. நீ ஃபஸ்ட்டு கெஸ் பண்ண, நான் உனக்கு தரேன். என்ன நீயே சொல்லணும், பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடாது, கெஸ் பண்ண. வீடியோ பார்க்கக்கூடாது, கெஸ் பண்ண. என்னவா இருக்கும் ஏ கெஸ் பண்ண. என்னது ஏய், எதுக்கு இது, எதுக்கு அது, சாப்பிட தான், எதுக்கு சாப்பிட. இன்னைக்கு வந்து ட்ரீட்டு, அம்மா புது ஃபோன் வாங்கினதுக்கு. சரி, அடுத்தது என்னன்னு சொல்லணும் சொல்லு, கரெக்டாக கெஸ் பண்ணுங்க, கரெக்டாக கெஸ் பண்ணுங்க. துப்பாக்கி. ஸோ இதுதான் நெக்ஸ்ட்டு. ஓகே, ஹாப்பி, இங்கிட்டு வா. ஹாப்பி என்ன கேட்ட, இது தானே கேட்ட. நீனு சொன்ன மாதிரி ரெண்டு கன்று வச்சு அம்பு விட்றது கேட்டான், அதே மாதிரி ரெண்டு கன்று அம்பு விட்றது. அப்புறம் ரெண்டு கிண்டர் ஜாய் சார் கேட்டிருந்தாரு, ரெண்டு கிண்டர் ஜாய் வாங்கியாச்சு. அதில் ஃபைல், அம்மா ஃபைலு. ஓ இதுவா, ஓகே. இது வந்து வெள்ளரிக்காய், வெள்ளரிக்காய். ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி இருக்குது. ஸோ வந்துட்டு இன்றைக்கி சண்டே விலாகு. ஸோ சண்டேவோட அதை அப்படியே அட்டாச் பண்ணிடலாம் அப்படின்னு சாட்டர்டே மொபைல் வாங்கிட்டு வந்தேன் சண்டே இன்றைக்கி. ஸோ இதில் வந்து பொழுதுனைக்கும் தான் பிரியாணி ரெசிபி உங்களுக்கு காட்டிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது விலாக் எடுக்கும் போதெல்லாம், சண்டே விலாகில். அதனால் நான் அதை கட் பண்ணிட்டேன். இப்போ தாளிச்சா எப்படி வைக்கிறதுன்னு காட்டுறேன். ஸோ வந்துட்டு இதில் கழனி தண்ணி ஊற்றிருக்கேன், அரிசி கழுவின தண்ணி இருக்கு இல்லையா, அதை ஊற்றிருக்கேன். அதில் வந்துட்டு கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, கால் கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கறி வேக வச்ச குக்கர், பிரியாணிக்கு கறி வேக வச்சு குக்கர், அதனால் அப்படி இருக்குது. இப்போ காயெல்லாம் பார்த்திங்கன்னா வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அப்புறம் வந்து பச்சை மிளகாய், அப்புறம் தக்காளி ரெண்டு, அப்புறம் உருளைக்கிழங்கு வந்துட்டு கொஞ்சம் பெருசாக, அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் பெருசாக வேணும், நம்ம கறி வேகங்காட்டி இது வெந்துடும் அதனால். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் வந்து கத்திரிக்காய், குட்டி குட்டியாக இருந்துச்சு கத்திரிக்காய், அதனால் இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணி அப்படியே முழுசு முழுசாக சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும், அதனால் அப்படியே வந்துட்டு சேர்த்துக்கிறேன். ஸோ தாளிச்சான்றது வந்துட்டு நம்ம செய்கிறது தாங்க. ஸோ இதில் வந்துட்டு கடலைப்பருப்பு மெயின் அவ்வளோதானே தவிர நம்ம சேர்க்குற காய்கறிகள் நம்ம சேர்க்குறது தான். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிகிட்டே கூட வந்து கறி பார்த்திங்கன்னா எலும்பாக வந்துட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு 50-100 கிராம் அளவு இருக்கும். ஸோ அது வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம் நம்ம. ஸோ நம்ம வைக்கிறது தான் தாளிச்சா. ஸோ எப்படி வேணாலும் வைக்கலாம், நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். தண்ணி வந்துட்டு நிறைய இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் கொஞ்சம் தண்ணியை வந்துட்டு வெளியில் எடுத்துட்றேன். ஸோ கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு மெயின் தாளிச்சாக்கு, அதுக்கு மேலே நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இப்போ இது கூட வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் வந்து சாம்பார் தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணலாம். நான் ஒவ்வொரு தடவையும் தாளிச்சா ஒவ்வொரு மாதிரி வைப்பேன், ஒரு தடவை தாளித்து வைப்பேன், ஒவ்வொரு டைம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக. நான் ஏற்கனவே ஒரு வ்ளாகில் போட்டிருக்கேன் தாளிச்சா அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு தடவையும் வைக்கும் போது ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வைப்பேன், ஆனால் டேஸ்ட் வந்துட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி சேர்த்துக்குவேன். ஸோ கூட கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டுட்டு இதை வந்து, இதுக்கு கூட வந்துட்டு ஜீரகம் வந்துட்டு கொஞ்சோண்டு ஆட் பண்ணணும். ஸோ நீங்கள் பட்டை, கிராம்பு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது, கொஞ்சம் ஜீரகம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காலையில் கறி குழம்பு எதுவும் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து 1 கரண்டி அளவு நீங்கள் எடுத்து ஊற்றிக்கிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் கறி குழம்பு வைக்காதனால அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். பட் ஆனால் இது செம்மையாக இருக்குங்க, தாளிச்சா வந்துட்டு சூப்பராக இருக்கும். நான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி தான் வைப்பேன், பட் ஆனால் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும்.
சூப்பராக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக பிரியாணிக்கு வந்துட்டு அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். சரி, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இதுவும் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். ஸோ கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்துட்டு ஒரு 10-15 விசில் கிட்டே விட்டுருங்க, ஏன்னா சின்ன குக்கரை ப்ளஸ் வந்துட்டு. ஸோ கறி காய் எல்லாமே சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள், எல்லாமே சூப்பராக வெந்திருக்கு. செம்ம ஸ்மெல்லு, செம்ம வாசனையாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு நமக்கு இந்த பாய் வீட்டை பிரியாணிக்கெலாம் ஊற்றுவாங்களா அந்த மாதிரியான ஒரு தாளிச்சா தான். ஸோ கத்திரிக்காய்லாம் சூப்பராக வந்திருக்கு. இதை வந்துட்டு அப்படியே குக்கர்லேயே விட்டுருங்க ஒரு 10-15 நிமிஷத்துக்கு, அதுக்கப்புறமா நீங்கள் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு அம்மா செஞ்ச பிரியாணி வந்துட்டு சூப்பராக டேஸ்ட் பண்ண போகிறேன். சூடாக இருக்கும் போது சாப்பிட்டா தான் பிரியாணி நல்லாயிருக்கும், அப்படி இல்லைன்னா நான் மறுநாள் எடுத்து வச்சு தான் சாப்பிடுவேன். ஸோ இது மட்டும்தான் இன்றைக்கி நான் குறிக்க போகிறேன், நாளைக்கு மீதி எடுத்து வச்சுட்டு நாளைக்கு தான் சாப்பிட போகிறேன். ஸோ பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு சூப்பரான ஒரு மின்ட் லெமன் ஜூஸ் குடித்தா சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, லெமன் ஒரு 4-5 மீடியம் சைஸ் லெமனை வந்துட்டு புழிஞ்சிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ இது கூட வந்துட்டு சுகர் வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைச்சிக்கோ நீங்கள் செஞ்சுக்கலாம். அந்த உப்பு வந்துட்டு தூக்கி கொடுக்கும் நமக்கு அந்த சுகரோட டேஸ்ட். அதுக்காக இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் அவ்வளோ சீக்கிரத்தில் டிசால்வ் ஆகாது எனக்கு தெரியும், இதனால உங்களால் முடிஞ்ச வரையும் டிசால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மின்ட் லெமனும் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக தான் இன்றைக்கி நான் செய்யப்போகிறேன், எப்பவும் செய்கிற மாதிரி செய்யலை நான். ஏன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட கொஞ்சோண்டு தான் புதினா இருக்குது, அதனால் அதை வச்சு நான் எப்படி செய்யணும் அப்படின்றதுக்கு யோசிச்சு தான் செஞ்சுருக்கேன். ஸோ கொஞ்சமாக மின்ட்டு, அப்புறம் ஒரு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அது வந்துட்டு கொஞ்சம் லேஸாக வந்துட்டு நைஃப் வச்சு கட் பண்ணிவிட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்துட்டு ஒரு ஓட்டு ஓட்டியிருக்கேன் மிக்ஸியில். ஸோ இந்த அளவுக்கு லைட்டாக அரைப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு இந்த லெமன் சுகரை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதிலிருந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கரண்டி அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா இன்னும் கொஞ்சம் அரைப்பட விட்டுருங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா அரைப்படட்டும். இந்த அளவு நல்லா அரைப்பட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியான அளவில் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா ஒரு நைஸாக, அதாவது ப்ளெயினாக வர வரைக்கும் நல்லா ஊட்டிடலாம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா அடித்து எடுத்து வச்சாச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது வாசனை. ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லெமன் சுகர் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அது கூட நம்ம சேர்த்துறப்போகிறோம். ஸோ இப்படி தான் மின்ட் லெமன் ஜூஸ் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் தப்பு, இப்படி செய்யக்கூடாது. பட் ஆனால் என்கிட்ட கொஞ்சமாக புதினா இருக்குது, அதை வச்சு நான் எப்படி செய்கிறது அப்படின்றது தான் நான் காட்டியிருக்கேன் நான். பட் இதுவும் சூப்பராக இருக்கும், இது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக செய்கிறது கிடையாது. ஃப்ரெஷ்ஷாக செய்கிறது எப்படின்னு நான் இன்னொரு லோக்கில் காட்டுறேன். இது வந்துட்டு நம்ம செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணும்போது டக்குன்னு எடுத்து சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போதைக்கு செஞ்சுட்டுக்க வேண்டாம். யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா நம்ம இது மாதிரி செஞ்சு வச்சுட்டு கூட நம்ம கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இது. இது வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஒரு 1/2 hour போல் இது ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. அப்புறம் தண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீசரில் வந்துட்டு ஒரு 1/2 hour, 1 hour போல் நான் வச்சுருந்தேன். ஃப்ரீசரில் வந்துட்டு 1/2 hour இருந்தாலே போதும், ஏன்னா நமக்கு ஐஸ் க்யூப்ஸ் இருந்தால் பரவாயில்ல, ஐஸ் க்யூப்ஸ் இல்லாதனால நான் கொஞ்சமாக தண்ணி மட்டும் வச்சுருந்தேன். ஐஸ் க்யூப்ஸ் வச்சால் தம்பி எடுத்து எடுத்து சாப்பிட்றான் அப்படின்னு. ஸோ அந்த தண்ணி இதில் நம்ம கலந்துட்டு இதை கலக்கிட்டு சுகர் டிசால்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் எப்படி இன்னொன்று என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 1 கரண்டி அளவுக்கு அந்த லெமன் மிக்ஸ் இருக்குல்ல, புதினா லெமன் மிக்ஸ், அதை 1 கரண்டி அளவுக்கு ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மிக்சர் ஜாரில் அடித்து நுரையோடு நம்ம சர்வ் பண்ணலாம். கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா அதுவும் சூப்பராக இருக்கும். தேவையான போது மட்டும், தேவையானதை மட்டும் எடுத்து நம்ம சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். இதான் கொஞ்ச நேரத்துக்கு இருந்துச்சு. என்னம்மா பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ தான் வந்து தம்பிக்கு வந்துட்டு தலையில் ஆயிலெலாம் வச்சோம். ஸோ பேக்கில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த கொஞ்சம் பைப் மட்டும் இருக்குது, அதை மட்டும் கொண்டு போய் கீழே போனவள தான், மற்ற பைப்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு 1, 2, 3, 4 இருமா, 1 நிமிஷம் சாமி, 3 தொட்டி மட்டும் வந்து வச்சாச்சு. 1, 2, 3 ஓகே. ஸோ 3 தொட்டி மட்டும் வச்சாச்சு. ஸோ இதை நான் தண்ணி மட்டும் ஊற்றி காலையில் வச்சுருந்தேன். ஸோ இப்போது
இப்போ இது வந்துட்டு என்ன பண்ணனா கொஞ்சம் குழி பறிச்சு ஒரு இதில் வந்துட்டு புதினா இதை வைக்க போறோம். பூ வைக்கப்படியா? பூவா? பூ இல்லை, இது வந்து புதினா தலை. ஸோ மின்ட் அம்மா வீட்டில் நல்லா சூப்பராக வந்து எல்லாமே இருக்கு. வெத்தலையும் சூப்பராக வந்திருக்கு. பச்சை தண்ணி போதும். ஸோ அங்கே சூப்பராக வந்திருக்கு. அங்கே இன்ன வரைக்கும் புதினா போடல. ஸோ அதனால் இங்கே வந்துட்டு நம்ம புதினா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கரெக்டாக சன் வந்துட்டு மார்னிங் வந்துட்டு படும், அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு படாது. அந்த மாதிரி இடமா பார்த்து தான் வச்சுருக்கேன். இதில் ஊற்று சன் வெயிட் பண்ணி பூத்தாதா? இப்போத்தாதா வெயிட் பண்ணி இதை வச்சுட்டு ஊற்றலாம். ஸோ இப்போ வந்து தம்பி தான் வீடியோ எடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு கொஞ்சமாக பறிச்சுட்டு இந்த புதினா தலையை வந்துட்டு போட போகிறேன். இந்த புதினா தலை, சாரி, புதினா அந்த ஸ்டெம்மு போட போகிறேன். ஸோ அந்த நம்ம புதினா வந்துட்டு பறிச்சுட்டு மீதி இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டெம் அதை வந்துட்டு வேஸ்ட் பண்ணாமல் தூக்கி போடாமல் மண்ணில் போட்டு கீழே வச்சிருமா? கீழே வச்சிரு, பொறுமை ஊற்றாது கீழே வை. ஓகே. ஸோ அந்த ஸ்டெம் இருக்குல்ல, அதை தூக்கி போடாமல் தூக்கி போடாமல் அதை வந்து நம்ம நிறைய மண்ணுக்குள்ளே பொதிச்சு வச்சோம்னா நமக்கு புதினா கிடைக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டெம் இருக்குது, சாரி இந்த மாதிரி வேர் இருக்குல்ல, தெரியுதா உங்களுக்கு? நல்லாவே தெரியுதா? ஸோ வேர் இருக்க மாதிரி, ஸோ எதுலெல்லாம் வேர் இருக்குமோ ஸோ அதெல்லாம் வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா அங்கங்கே ஒன்று ஒன்றா நம்ம குத்தி விட போகிறோம். ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு இன்ச்சுக்கு இந்த அளவுக்கு வந்துட்டு உள்ளுக்கு வைக்கணும்னு சொன்னாங்க. ஸோ ஒரு இன்ச்சுக்கு வந்துட்டு நம்ம உள்ள வைக்க போகிறோம். இந்த வேர் இருக்க பக்கத்தை வந்துட்டு உள்ள வைக்க போகிறோம். ஆக்சுவலி சி 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 இல்லை, கை கல்விக்கலாம்ல, சீ சொல்லக்கூடாது. கை கல்விக்கு தானே போகிறோம், அதாவது சீ சொல்லக்கூடாது. ஸோ ஆக்சுவலி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் செய்கிறேன். இது ஓகேவா என்னன்னு எனக்கு தெரியல, வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். சண்டையும் மந்தையும் அவசியம் தேவை முட்டை. வந்துட்டு ஒரு ஆட்டாத சாமி, அதுவும் ஒரே ஒரு குச்சி வச்சிருவா, அது நல்லா வந்துட்டு மண்ணை ஃபஸ்ட்டு நோண்டி எடுத்துடலாம். நீ ஆடுறதுனால தான் இதுவும் ஆடுது. சரி, ஓகே, வெயிட் பண்ணு. ஸோ கொஞ்சம் இது மாதிரி நோன்னதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு உள்ளுக்குள்ள இப்படியே செட் பண்ணணும். ஆமாம். ஸோ அங்கங்கே ஒவ்வொன்றா வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அங்கங்கே ஒவ்வொன்றா வச்சுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் ஒரே பக்கம் வைக்கக்கூடாது, அங்கங்கே ஒன்று வைக்கணும். ஸோ இதில் அரை மகு போல் தண்ணி வந்து தெளித்து விட்டாச்சு. இப்போது இதில் வந்து தண்ணி வந்துட்டு விட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் லைடிச்சு விட ஆரம்பிச்சிடலாம், அப்படியே ஸ்டிக் ஆயிரும். இதுக்கு மேலே வந்துட்டு அதுவாக வந்துட்டு நிமிந்துக்கும். நீ எடுத்துகிட்டு வா, ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வா. ஸோ இது நிமிந்துக்கும், அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது மட்டும் வச்சுருக்கோம். ஸோ இது எப்படி வருதுன்னு ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். கொண்டு வா. இந்த மகு தண்ணியை தூக்கிட்டு வரக்கூட சத்து இல்லை. ஓகேவா? நான் கொஞ்சம் ஊத்திட்டு காட்டட்டா? லேசாக வந்துட்டு வெயிட் பண்ணு, லேசாக ஊற்றுங்க, வேகமாக ஊற்றிடாதீங்க. மண் வந்துட்டு மண் வந்து மண் அப்புறம் எகிரிடும். வெளியில் வந்துடும், ஊற்றிடும். நிறைய வாட்டர் வந்து தெளிக்க, இப்போ இப்போ ஊற்றணும். இப்போ எவ்வளோ நேரம் தெளிப்பீங்க? லேட் ஆகிடும்ல. ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு பொறுமையாக ஊற்ற தெரியலையா? ஸோ பொறுமையாக வந்துட்டு ஊற்றிடுங்க. ஸோ இதே போல் வந்துட்டு நான் இதில் வந்து கொத்தமல்லி தலை கொத்தமல்லி போடணும். ஸோ அது எப்படி போடணும் அப்படின்னு உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். ஏன்னா இப்போ வந்துட்டு வரமல்லி இல்லை, வரமல்லி வந்துட்டு காலில் இதில் ஸ்லிப்பரில் வச்சு நல்லா தேய்ச்சிட்டதுக்கப்புறமா இதில் நம்ம போடணும். அது எப்படின்னு நம்ம செய்யும்போது காட்டுறேன். ஆ, ஓகே, வெரி குட். ஓகே, வெரி குட். இது வந்துட்டு ஏன்னா மண்ணில் வந்துட்டு சுத்தமாக தண்ணியே இல்லை, அதனால் ரெண்டு மகளவு தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து புதுசாக தொட்டி வாங்கி மண்
வச்சு நீங்கள் செய்கிறீங்கன்னா கொஞ்சமாக மட்டும் தெளிச்சுக்கோங்க, அப்பப்போ தெளிச்சுக்கோங்க. இது சுத்தமாக ரொம்ப நாளாக ட்ரை ஆகிடுச்சு மண்ணு, அதனால தான் நான் ரெண்டு மக்கள் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கு மேலே வந்துட்டு சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு தெளிச்சு நம்ம விட்டால் போதும், மார்னிங் அண்ட் ஈவினிங் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு ஒன் வீக் கழிச்சு இது எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். போதும் போதும். இதில் வந்து கொத்தமல்லி, ஸோ நான் இன்னொரு 4 to 5 days வந்துட்டு நான் அதை போஸ்ட் பண்ண தனியாக. இதில் வந்து கத்தாழை, ஸோ இது வந்து இது எல்லாமே வந்துட்டு செம்மன் தான். இது என்ன காரணம் அப்படி ஆயிடுச்சுன்னா, ரொம்ப நாளாக அப்படி இருக்கும் அப்படி ஆயிடுச்சு, வேறு எதுவும் இல்லை. ஸோ நான் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன், தெரியுது அவங்களுக்கு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிருந்தனால கொஞ்சம் நல்லாயிருக்கு, கொஞ்சம் அப்படியே ஊறி போயிருக்கு. ஸோ நம்ம இந்த தண்ணி ஊற்றிட்டு நம்ம அதை கை வச்சு லைட்டாக இது பண்ணோம்னா அது நல்லா செட் ஆகிக்கும். இப்போ வேணாம், நாளைக்கு ஊற்றிக்கலாம். இதில் வந்துட்டு நான் கத்தாழை வைக்க போகிறேன். ஸோ மல்லி எப்போ போட போகிறேன்னா அப்போ தானே கத்தாழை கீழே அம்மாட்டா இருக்க இடத்துல வந்து வைக்கிறது தான். அதனால் இதில் கத்தாழை வச்சுட்டு இதில் மல்லி வைக்க போகிறேன். ஸோ இந்த மூணு மட்டும் தான் இப்போதைக்கு பேஸாக வந்துட்டு நான் செய்ய போகிறேன். அடுத்து வந்துட்டு நமக்கு நார்மலாக ஷாப்ஸில் கிடைக்கும்ல ரோஜா தொட்டி, ஸோ அதை தான் வந்து வாங்கி வைக்கலான்ருக்கேன். ஸோ ஓகே, இது 4 to 5 days கழிச்சு இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம், செக் பண்ணலாம். ஏன் நாளைக்கு பார்க்கலாமா? ஆ, டெய்லி வந்து பாருங்கள். நாளைக்கு பூச்செடி வந்துருக்குமில்ல? பூச்செடி வளராது. என்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் டைம் நம்ம செய்கிறோம்ல, என்ன வருதுன்னு பார்க்கலாம். சார் அப்புறமா கழிச்சு பார்ப்போம். ஆ சரி, இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் செய்கிறது. ஸோ இது எப்படி வருதுன்றதை பொறுத்து தான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொண்டு வரலாமா அப்படின்னு இருக்கேன் நான். அம்மாவுக்கு நிறைய, அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி செய்கிறது. பட் எனக்கு வந்துட்டு இதான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் இதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லை, இது அப்பா சொல்லி தான் இந்த ஐடியா வச்சேன் நான். ஸோ எப்படி வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு 4-5 நாள் கழித்து எடுக்கக்கூடிய விலாகில் வந்துட்டு நான் இது இன்க்ளூட் பண்ணுறேன், எப்படி வருது அப்படின்னு. எல்லாம் சாஞ்சிதான் இருக்குது. நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்டெம் அந்த வேர் விடும்ல, இன்னும் கொஞ்சம் அந்த வேர் விடும் போது நல்லா மேலே நின்றுடும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வந்துட்டு ஓடிட்டுருக்கு. ஸோ இதுக்கு மேலே பால் வந்துடும். ஸோ ஈவினிங் வந்துட்டு காஃபி டீ போட்டு குடிக்க போகிறோம். இது வந்து மாமா வீடு. ஸோ இதோடு வந்துட்டு இந்த விலாகை நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த விலாகில் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு கண்டென்ட் பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் கீப் ஆன் ஸ்மைலிங். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.